அவங்களுடைய கண் பார்வையை வந்து மீட்டெடுக்க முடியல. ஆனால் அவங்களுக்குள்ளார காட்சிகளாக இந்தந்த விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத அவங்களால வந்து பார்க்க முடியுது. அது எல்லாமே வந்து தீர்க்க தரிசனங்களாக எழுதி வைக்கப்பட்டிருக்கு. அவங்க சொன்ன பல நிகழ்வுகள் இரண்டாம் உலக போர் ஆரம்பித்த எல்லா விஷயங்களுமே வந்து நிகழவே செய்திருக்கு. இந்த சூரிய புயல் அப்படிங்கிறது நம்ம பூமியை தாக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறதாக இன்னைக்கு நாசா விஞ்ஞானிகள் தொட்டு எல்லாருமே அதை சொல்றாங்க. அதை அந்த காலத்திலேயே பாபா வாங்க அவர்கள் வந்து தெரிவிச்சிட்டாங்க. சைபர் கிரைம் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக நிகழுது. இந்த காலகட்டத்தில் அது இன்னும் அதிகப்படியாகும். வானத்தில் ஒரு சூரியனுக்கு இணையான ஒரு ஒளி பிழம்பு வந்து பூமியை தாக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. பேசக்கூடிய இயந்திரங்கள் அது ஆல்ரெடி நம்ம அந்த அந்த டெக்னாலஜியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ரொம்ப எவால்வ் ஆகிட்டோம். அதாவது உபயோகமாக இருக்கக்கூடிய வகையிலையும் இருக்க போகுது. அது அச்சுறுத்தலாக வரக்கூடிய ஆண்டுகளில் மாறப்போகுதுங்கிறதையும் அவங்க தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்காங்க. சூழ்நிலை இல்லைனாலும் கூட அது நிகழப்போகுது. முக்கியமாக அரசியல் தலைவர்கள் நீங்கள் எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க, அவர் நல்லா தானே இருக்காரு அப்படின்னு நினைப்பீங்க. ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். 2024 நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை பற்றி தீர்க்க தரிசிகள் என்னென்ன சொல்லி வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான பகுதியாக இது இருக்க போகுது. இந்த பதிவு இருக்க போகுது. நம்மளுடைய ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டை கீழே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பும் பொழுது கூடவே உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் எந்த அளவுக்கு உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டிய நிற்கும் பொருந்திருக்கு அப்படிங்கிறத இலவச பொது பலன்களாக நான் அனுப்புகிறதா இருக்கேன். ஆனால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சி விடுங்க. வியாபாரிகள் உங்களுடைய வியாபார பெயரையும் அனுப்பலாம் உங்கள் பிறந்த தேதியோட. குழந்தைகளுக்கு பெயர் வச்சுருந்தீங்கன்னா குழந்தையுடைய பெயரையும் பிறந்த தேதியும் நீங்கள் அனுப்பலாம். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். 2024 பொறுத்த வரைக்கும் இது இந்த ஆண்டு வந்து சனியின் ஆதிக்கத்தில் தோங்குது. பாபா வாங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்க்கதரிசி இருந்தாங்க. நிறைய பேர் அவங்க வந்து அவங்க ஆண் நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு பெண். அவங்க அவங்க வாழ்ந்த காலத்தில் அவங்களுக்கு வந்து சிறு வயதிலேயே புழுதி புயலில் அவங்க மாட்டி அவங்களுடைய கண் பார்வையை அவங்க இழந்துடுறாங்க. சுத்தமாக அவங்களுக்கு கண்ணே தெரியாமல் போயிடுது. எவ்வளோ முயற்சி பண்ணியும் அவங்களுடைய கண் பார்வையை வந்து மீட்டெடுக்க முடியல. ஆனால் அவங்களுக்குள்ளார காட்சிகளாக இந்தந்த விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத அவங்களால வந்து பார்க்க முடியுது. காட்சிகளாக பார்க்க முடியுது மனக்கண்ணின் வாயிலாக. அது எல்லாமே வந்து தீர்க்க தரிசனங்களாக எழுதி வைக்கப்பட்டிருக்கு. அவங்க சொன்ன பல நிகழ்வுகள் இரண்டாம் உலக போர் ஆரம்பித்து எல்லா விஷயங்களுமே வந்து நிகழவே செய்திருக்கு. அதாவது 2023 ஏற்பட்ட இயற்கை சீற்றங்களும் நிலநடுக்கங்களை பற்றி எல்லாமே ரொம்ப தெளிவாக அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. குறிப்பாக இந்த சூரிய புயல் அப்படிங்கிறது நம்ம பூமியை தாக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறதாக இன்றைக்கி நாசா விஞ்ஞானிகள் தொட்டு எல்லாருமே அதை சொல்கிறாங்க. அதை அந்த காலத்திலே பாபா வாங்க அவர்கள் வந்து தெரிவிச்சிட்டாங்க. அதே போல் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு டெக் உலகம் சைபர் உலகம் அப்படிங்கிறது அந்த காலத்தில் எப்படி அவங்களால யோசிக்க முடிஞ்சிச்சு, கற்பனைக்கும் எட்டாத ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமோ, அவங்க வாழ்ந்த காலத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2024 ஒவ்வொரு மனிதருக்குமே அந்த அச்சுறுத்தல் அப்படிங்கிறது அந்த சைபர் கிரைம் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக நிகழுது. இந்த காலகட்டத்தில் அது இன்னும் அதிகப்படியாகும். இன்னும் வந்து ஒரு டெக்னாலஜிக்கலாக வந்து ரொம்ப பெரிய இடத்துக்கு நம்ம வந்து போயிட்டே இருப்போம். ஸோ இது வந்து சில நேரங்களில் பாதிப்பையும் ரொம்ப சில நேரங்களில் மட்டும் நம்ம வந்து அடுத்த நிலைக்கு இந்த டெக்னாலஜி உயர்வதையும் குறிக்கக்கூடியதாக சொல்லியிருக்காங்க. இயற்கை பேரிடர் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு நிகழும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வானத்தில் ஒரு சூரியனுக்கு இணையான ஒரு ஒளி பிழம்பு வந்து
பூமியை தாக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு புதிதல்ல, நிறையா வந்து ஆல்ரெடி வந்து பட்டாச்சு. இன்னும் சொல்ல போனால் எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இன்றைக்கி வந்து காலம் வந்து நம்மளை எல்லாரையும் உலகத்தில், நம்ம இந்தியான்னு மட்டும் கிடையாது உலக அளவில் எல்லா இடத்துலையும் வச்சு செய்யவே செய்யுது. அது நெருப்பின் மூலமாகவோ நீரின் மூலமாகவோ, இங்கே ஒரு ஃப்ளட்டு ஏற்பட்டுச்சுன்னு நம்ம பார்க்குறோம். இதே ஃப்ளட்டு தான் வந்து அது யூஎஸ்ஆ இருந்தாலும் நிகழுது, பிரிட்டனாக இருந்தாலும் நிகழுது, கனடாவாக இருந்தாலும் நிகழுது. அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த நாடுகள் வந்து எந்த அளவுக்கு நீரினால் பாதிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த 2024 பொறுத்த அளவுக்கு நெருப்பினால் நிறைய கெடுதல்கள், நிறைய இயற்கை பேரிடர்கள் நிகழும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம். அதற்காக எல்லாமே நெகட்டிவாக தான் நடக்க போகுதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிச்சயம் வந்து அதில் அந்த ஒரு பாறை கிடுக்கில் எப்படி வந்து ஒரு செடி பூத்து ஒரு நம்பிக்கையை விதைக்குதோ அது போல் கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த 2024 அது நிகழும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. முக்கியமாக வந்து பேசக்கூடிய இயந்திரங்கள், அது ஆல்ரெடி நம்ம அந்த அந்த டெக்னாலஜியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ரொம்ப எவால்வ் ஆகிட்டோம். அது வந்து பெரிய அளவுக்கு மனிதனுக்கு கை கொடுக்கக்கூடிய வகையிலையும், அதாவது உபயோகமாக இருக்கக்கூடிய வகையிலையும் இருக்கப்போகுது. அது அச்சுறுத்தலாக வரக்கூடிய ஆண்டுகளில் மாறப்போகுதுங்கிறதையும் அவங்க தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்காங்க. பட் அது ஒரு எவால்மெண்ட்டாக பார்க்கும் பொழுது சயின்ஸ் வந்து பெரிய அளவுக்கு டெவலப் ஆக போகுது. முக்கியமாக இந்த காலகட்டத்தில் அவங்க வந்து ஒரு முக்கிய அதிபர், குறிப்பாக ரஷ்ய அதிபர் புதின் அவர்களுடைய உயிருக்கு மாபெரும் அச்சுறுத்தல் ஏற்படும் அப்படிங்கிறத அவங்க வந்து கணிச்சிருக்காங்க. ஸோ இதே வந்து நம்மளுடைய நாட்டை சேர்ந்த சித்தர், கோரக்கர் சித்தர் வந்து சந்திர ரேகை அப்படின்னு சொல்லிட்டு ஓலைச்சுவடிகளில் தீர்க்க தரிசனங்களாக நிறைய எழுதி வச்சிருக்காரு. அது அவரை போலவே பிரம்மேந்திரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தர், ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர், அவருமே நிறைய எழுதியிருக்காரு. அவர் எழுதியிருந்த அந்த ஓலை குறிப்புகளை வந்து அவர் சொல்லியிருந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெண்களுடைய கை ஓங்கக்கூடிய காலகட்டமாக ஒரு காலகட்டத்தை அவர் சொல்லியிருந்தார். அது எப்போ நிகழும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார்னா, எப்போது ஒரு பெண் ஒரே பிரசவத்தில் 7 குழந்தைகளை இயற்கையான முறையில் பிரசவிக்கின்றாலோ, அந்த நிகழ்வு நடந்ததிலிருந்து 5 வருட காலத்தில் பெண்களுடைய கை ஓங்கக்கூடிய தன்மைங்கிறது நிகழும்ங்கிறத அவர் சொல்லியிருந்தார் ஓலைச்சுவடிகளில். அதற்கான காலகட்டத்தில் தான் இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். என்ன காரணம்னா, 2019 ஈராக்கை சேர்ந்த ஒரு பெண்மணிக்கு அது மாதிரி ஒரு சம்பவம், கரெக்டாக 7 குழந்தைகள் இயற்கையான முறையில் அவங்க பிரசவித்தாங்க. இப்போ அதுலேருந்து ஒரு 5 காலகட்டங்கள் அப்படின்னு நீங்கள் போட்டு பார்க்கும் பொழுது, இப்போ நம்ம இந்த 2024 இறுதி வாக்கில்லாம் பெண்களுடைய கை வந்து பெரிய அளவுக்கு, அவங்க இப்போ கூட பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் வந்து ஜனாதிபதி அந்த பொறுப்புக்கெல்லாம் வந்து பெண் வரக்கூடிய, பெண் நாடாளக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் வந்து கிடைக்கப்பெறுது. அவங்க மட்டும் இந்த எலெக்ஷனில் நின்று அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா ஒரு முதல் பெண் அதிபராகவே அவங்க திகழ்வாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பாசிட்டிவ் நீங்கள் விஷயமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். என்னுடைய கணிப்பில் நான் வந்து 2024 பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல விரும்புவது என்னன்னு கேட்டிங்கன்னா, புதிது புதிதான நோய்கள் உருவாகக்கூடிய ஆண்டாக இது இருக்க போகுது. குறிப்பாக நிறைய மனிதர்களுக்கு நிறைய விபத்துகள் நிகழும், எதிர்பாராத நேரத்தில் உயிர் பிரியக்கூடிய தன்மைகள்லாம் நிகழும். இப்போ நம்ம கொரோனா காலகட்டத்தில் நிறைய செலிபிரிட்டிஸ் நம்ம பார்த்தோம். நம்ம முதல் நாள் நம்ம தூங்கிட்டு அடுத்த நாள் காலைல பேப்பர் பார்க்கும்போதோ நியூஸ் பார்க்கும்போதோ நமக்கே ஹார்ட் அட்டாக் கொடுக்கக்கூடிய, முதல் நாள் வரைக்கும் நல்லா இருந்த மனிதர் அடுத்த நாள் வந்து தவறி இருப்பார். திரு விவேக் அவர்களாகட்டும், அதே போல் நிறைய பெரிய பெரிய மனிதர்கள் வந்து தவறி போனாங்க இந்த காலகட்டத்தில். அதுபோல் ஒரு நிறைய சம்பவங்கள் இந்த ஆண்டு வந்து கொரோனா மாதிரியான சூழ்நிலை இல்லைனாலும் கூட அது நிகழப்போகுது. முக்கியமாக அரசியல் தலைவர்கள், நீங்கள் எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க, அவர் நல்லா தானே இருக்காரு அப்படின்னு நினைப்பீங்க, திடீர்னு வந்து அவங்களுடைய உயிர் பிரியக்கூடிய காலகட்டமாக இது இருக்க போகுது. அதே போல் நிறைய ப்ராஜெக்ட்ஸ், இப்போ ஒரு மல்டி லெவலில்
பெரிய இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்டாக நிறைய ஃபண்ட்ஸ் போட்டு உருவாக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஃபெயிலியர்ஸை சந்திக்கும். அதே சமயத்தில் ரொம்ப ஸ்மால் லெவலில் ஒரு விஷயத்தை வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டியான ஒரு விஷயத்தை உருவாக்கியிருப்பாங்க, அது பயங்கர ட்ரெண்டிங்காகும், மெகா ஹிட் ஆகும். இது மாதிரி நேருக்கு மாறான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஆண்டாக இது இருக்க போகுது. எல்லா மனிதர்களுக்கும் நான் சொல்லிக்கொள்வது இந்த காலகட்டத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹெல்த் ரிலேட்டடாக உங்களை வந்து ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க. இது வருட ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் கடைபிடிக்கணும், குறிப்பாக குழந்தைகளுக்கு. ஏன்னா இந்த 2024 பொறுத்த வரைக்கும் முந்தைய தலைமுறைகள் தங்களுடைய இளைய தலைமுறைகள் இறப்பதை கண்கூடாக பார்க்க போகிறாங்க. அது ஏற்கனவே அது தோங்க ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி இருக்கக்கூடிய சித்த மருத்துவர்களாகட்டும், ஆர்கானிக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துக்கணும்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் இது ஏற்கனவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாலும், இந்த ஆண்டை அது விசிபிளாக நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஆண்டை பொறுத்த அளவுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக எல்லாருமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஆண்டாக இருக்க போகுது. குறிப்பாக ஃப்ளட்டு வந்து இப்போ நம்ம 2023 பார்த்தது ஒரு ட்ரெய்லர்னு நீங்கள் வச்சுக்கோங்க, 2024 அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி சம்மர் சீசன்லையும் சரி, இது வந்து சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து மிக தள்ளி தான் வந்து அந்த சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆரம்பத்திலே அதற்கான தன்மைகள் தெரியாதுனாலும், ஆனால் அது வரும்போது ஒரு வழி பண்ணிடும். எப்படி வந்து ஹீட் சார்ந்த நோய்கள் உருவாகும், மஞ்சக்காமல் இந்த அம்மை போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்கும். புதிது புதிதான மர்ம நோய்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, அது உருவாகக்கூடிய காலமாக இருக்கும். அது பாரபட்சம் பார்க்காம, இப்போ பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, ஏழ்மையான நிலையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் தாக்க போகுது. அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். பட் இதில் பாபா வாங்கா சொன்ன ஒரு நல்ல விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேன், பெண்களுடைய கை ஓங்கும்னு நம்ம நாட்டு சித்தர் சொன்ன விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு பக்கம் கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படும், இன்னொரு பக்கம் மகளிருடைய சமுதாயம் அப்படிங்கிறது உயரவே போகுது. ஸோ நம்ம அந்த பாசிட்டிவ் விஷயத்தை மனசில் இருத்தி கொண்டு நம்மளை வந்து சேஃப்கார்டு பண்ணிக்கிட்டாலே நம்ம வந்து பெரிய அளவுக்கு காப்பாற்றப்படுவோம் அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்மளுடைய ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புகிறவங்களுக்கு உங்களுக்கான இலவச பொது பலன்கள், தற்போது இருக்கக்கூடிய பெயர் என்ன நம்பரில் வருது, அது எந்த அளவுக்கு பொருந்திருக்குங்கிறத இலவச பொது பலன்களாக நான் அனுப்புகிறேன். அது ஆனால் மறந்துடாமல் ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சி விடுங்க. 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புகிறேன். நன்றி, வணக்கம்.